மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் ஒவ்வொரு பெத்தவங்களும் பார்த்து பதறக்கூடிய ஒரு வீடியோ பெரிய அளவுல இன்னைக்கு வைரலா இருக்கக்கூடிய வீடியோ நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ஒரு சின்ன பையன் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறதுக்காக ட்ரெயின்ல தொங்கிக்கிட்டே வந்து சாகசம் காட்டி அடிப்பட்டு சுருண்டு உழக்கூடிய ஒரு வீடியோ அப்படியே பார்த்தாலே பதறது அவ்வளோ ஒரு மோசமான ஒரு வீடியோ இன்னைக்கு பார்த்தோம்னா பல பசங்க அப்படிதான் இன்ஸ்டாகிராம்ல நான் ரீல்ஸ் போடுறேன் இன்ஸ்டாகிராம்ல எனக்கு லைக்ஸ் அதிகமா கிடைக்கணும் நான் இன்ஸ்டாகிராம்ல பிரபலம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரியான பல சாகசம் பண்ணி பல பேர் உயிரை இழக்கக்கூடிய ஒரு சமூகம் இன்னைக்கு உருவாகிட்டு வந்துருக்குது அவங்க பெத்தவங்களும் ஆரம்பத்துல ஆயி என் புள்ள வீடியோ போடுது என் புள்ள வீடியோ போடுது பாத்தியா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அந்த இந்த ரீல்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஒரு பெருமையா பார்த்துட்டு கடைசியில் அப்படி அடிப்பட்டதுக்கு அப்புறம் அப்புறம் தான் புரியுது என் பிள்ளை இப்படிலாம் வீடியோ போடுச்சு அன்னைக்கே நான் கண்டிச்சிருக்கணுமே சொல்லி பல பெற்றோர்கள் இப்போதான் உணர்ந்துட்டு இருக்கிறாங்க இதில் பார்த்தோம்னா இப்ப அடிப்பட்ட அந்த பையனுக்கு வெறும் பதினாறு தான் வயசு பதினாறு வயசு சென்னை பாரிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் காலேஜில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறதா சொல்றாங்க அந்த பையனோட பேர் அபிலாஷ் இவன் வந்து டெய்லி டெய்லி ட்ரெயின்ல போறது வழக்கம் அப்போ ராயபுரம்ல இருந்து வண்ணாரப்பேட்டைக்குள்ள இந்த விஷயம் நடந்துருக்குது ட்ரெயின்ல அந்த பையன் ட்ரெயின் எடுத்ததுல இருந்தே அந்த வீடியோ நல்லா புரியுது ட்ரெயின் எடுத்ததுல இருந்தே தொங்குறான் வரக்கூடிய அந்த ஒவ்வொரு போஸ்ட் கம்பத்தையும் அப்படி தட்டுறான் தொங்குறான் ஆடுறான் டான்ஸ் ஆடுறான் ஒரு கிட்டத்த ஒரு மாதிரியான ஆபாச ஆட்டெல்லாம் ஆட ஆரம்பிச்சான் ஆடிக்கிட்டே பின்னாடி இருக்க தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சைக்கிள் காட்டிக்கிட்டே இருக்கிறான் இவனோட கவனம் முழுக்கவே அந்த அந்த பக்கம் பின்னாடி இருக்க பசங்கள்ட்ட தான் இவனோட கவனம் இருந்துகிட்டு இருக்குது அப்படி தொங்கிக்கிட்டே கவனம் இங்கேயே பார்த்துக்கிட்டு இங்கேயே பார்த்துட்டு தொங்கும் போது இங்க சைடு வந்த போஸ்ட் இருக்க பார்த்தா அவன் கவனிக்கல சரியான அடி அந்த ட்ரெயினோட வேகத்துக்கு அடிச்சு அடியில அப்படி ரெண்டு சுத்து சுருண்டுதான் போய் கீழே விழுந்தான் அப்ப அப்ப இவனோட வீடியோ இங்க வீடியோ எடுக்கிறாங்களே செல்போன்ல அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கத்துறானுங்க உட்காந்து அப்புறமா கத்துறானுங்க அதுக்கப்புறம் ட்ரெயின் அடுத்த ஸ்டேஷனுக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்து ஓடி அந்துகிட்டு என்ன வந்து பாக்குறானுங்க பையன் குத்துயிரும் கொலையுறமா கிடந்தான் அதுக்கப்புறம் அவன் அங்க இருந்து கூப்பிட்டு போயிட்டு ஜிஹெச் ஹாஸ்பிட்டல கூப்பிட்டு போய் வச்சு இப்போ வரைக்கும் பையன் சீரியஸா தான் இருக்கிறான் ஐசியூல சீரியஸா கண்டிஷன்ல தான் அந்த பையன் இருந்துட்டு இருக்கிறான் அந்த பெத்தவங்க எப்படி துடிச்சிருப்பாங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே அவ்வளவு பதறுதே அந்த பெத்தவங்க எப்படி பதறி துடிச்சிருப்பாங்க என் பிள்ளைய படிக்கதானே நான் அனுப்பினேன் அப்படின்னு அந்த படிக்க அனுப்புன பிள்ளை இப்படி வந்திருக்குதே அப்படின்னு சொல்லி அந்த பெத்தவங்க எப்படி கதறி இருப்பாங்க அந்த ரீல்ஸ் மோகம் இதில் இன்னொரு குடும்பம் என்ன தெரியுமா இந்த வீடியோ எங்கெல்லாம் நீங்க இன்றைக்கி இன்ஸ்டாகிராம்லயோ யூடியூப்லயோ எங்கெல்லாம் இந்த வீடியோ பாக்குறீங்களோ அந்த வீடியோட கமெண்ட்ல கொஞ்சம் போய் பாக்குறங்க அந்த வீடியோ கமெண்ட்ல யாருமே இதை பார்த்து பரிதாபப்படல அது நிறைய பேர் சொல்றது என்னன்னா சாகட்டும் சனியா இப்படி பல பேர் இப்படி ஆட்டம் போடுதுங்க சனியை சாவிட்டோம் பூமிக்கு பாரம் குறையட்டும் இப்படிலாம் ஆட்டம் போடுற இப்படி தான் சாகணும் அப்படின்னு சொல்லி இது மாதிரியான கமெண்ட்டுகள் அப்போ பல பேரோட வைத்திருச்சில வாங்கி கட்டக்கூடிய ஒரு சமூகம் தான் இன்னைக்கு இந்த ரீல்ஸ் போதையால உருவாயிட்டு இருக்குது இதே மாதிரி நிறைய பேர் பைக்ல சாகசம் காட்டுறத பாத்துருப்பீங்க பைக்ல வீலிங் தூக்கிட்டே போவாங்க அதுக்கு பின்னாடி எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம் சொல்லி பாட்டு எல்லாம் போடிக்கிட்டு இப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப் ஒன்னு தெரியும் இவங்களை பார்த்தோம்னா வீட்டுல அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு இருப்பாரு அப்பாவுக்கு ஆயிரம் கடை இருக்கும் ஆனா அதை பத்தி எதுவுமே கவலை கிடையாது அப்பா எனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் எனக்கு பைக் வேணும் பைக்கு குத்தாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி இது மாதிரி பெத்தவங்களை மிரட்டுறாங்க ஒரு கட்டத்தில் பெற்றவங்க வாங்கி தரலையா சரி அப்ப நான் வேலைக்கு போவேன் படிக்கலாம் மாட்டேன் நான் வேலைக்கு போவேன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு அஞ்சு விசா தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி பெத்தவங்களை பிளாக்மெயில் பண்றது சார் சனியை நீ எக்கேடு கட்டு போ வீட்டுல இல்லாம எங்கேயே ஊரு சுத்தி பொறிக்கிட்டு நம்ம இங்கே வேலைக்காச்சும் போய் தொலை அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க அவங்களும் அங்கே போயிட்டு என்ன பண்றது சம்பாதிக்கிற காசு சம்பாதிக்கிற காசு ஒரு பைக் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்குறது அந்த சம்பாதிக்கிற காசை முழுக்க கொண்டு போய் டியூ கட்டுறது பைக்கு டியூ கட்டுறது இதுதான் இவனோட வாழ்க்கை வீட்டுல அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாரு அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்களே கடங்கார வந்து கேட்காத கேள்வி கேட்கறானே இதை பத்தி இவங்களுக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது அப்படி கவலை இல்லாத ஒரு தலைமுறை தான் நீ உருவாயிட்டு வந்துட்டு இதுவே இதுக்கு முன்னாடி வாழ்ந்த தலைமுறையை கொஞ்சம் பாருங்களேன் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த தலைமுறை அவங்களுக்கும் எவ்வளவு ஆசைகள் இருக்கும் ஆனா குடும்ப கஷ்டத்துக்காக படிப்பை பாதியில விட்டுட்டு போகக்கூடிய ஒரு தலைமுறை இப்ப நான்லாம் எடுத்துக்கிட்டோம்னா எடுத்துட்டோம்னா பன்னெண்டு வயசுல நான் டீனா இருக்கு வியாபாரத்துக்கு போனேன் அன்னைக்கெல்லாம் நான் காலையில வெயிலில் போய் நிற்கணும் காலையில பத்து மணிக்கு போய் கடை திறக்கணும் நைட்டு பதினோரு தான் வீட்டுக்கு வர முடியும் நாள் முழுக்க வெயிலேயே நிற்கணும் பிளாட்ஃபார்ம்ல வியாபாரம் பண்ணணும் நாள் முழுக்க வெயிலில் நின்றா அன்றைக்கி எனக்கு சம்பளம் ஐம்பது ரூபா இந்த ஐம்பது ரூபா அப்படியே கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துருவேன் எந்த செலவும் பண்றது கிடையாது ஐம்பது ரூபாய் ஏன்னா செலவு பண்ண தெரியும் செலவு பண்றதுக்கான எல்லா ஆசைகளும் இருக்கு ஆனால் வீட்டோட நிலமை இந்த ஐம்பது ரூபா தான் வீட்டில் சாப்பாடு செய்ய முடியும் இந்த ஐம்பது ரூபா கொடுத்தா தான் வீட்டோட குடும்பம் ஓடும் அப்படிங்கிறதால அந்த சம்பளத்தை கொண்டு வந்து அப்படியே கொடுத்துருவோம் இதுதான் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த தலைமுறை இப்படி வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருச்சு அந்த குடும்பத்தோட கஷ்டம் என்ன குடும்பத்தோட நிலைமை என்னன்னு புரிஞ்ச ஒரு தலைமுறை அன்னைக்கு இருந்தது பல பேர் நம்ம பார்த்துருப்போம் அவங்களுக்கு பல பேர் குடும்ப நிலைமைக்காக அவங்களோட காதலை தியாகம் பண்ணவங்களா இருக்கிறாங்க அவனுக்கும் ஒரு பெண்ணை பார்க்கும்போது ஆசையாக இருந்திருக்கும் அந்த பெண்ணை காதலிச்சிருப்பான் ஆனால் நான் காதல் கல்யாணம் இப்படின்னு போயிட்டுனா என் குடும்பம் நடுத்தரல நின்றுமே அப்படிங்கிறதுக்காக காதலிச்ச பொண்ணை விட்டவன் எத்தனையோ பேர் இருப்பான் அப்படி கைவிட்டு இன்னும் பல பேர் நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கும் முப்பத்தஞ்சு நாற்பது வயசு ஆகும் அவனுக்கு கல்யாணம் ஆவாது ஏன்னா இவன் கல்யாண வயசுல அவனை கல்யாணம் பண்ணல குடும்ப நிலமை இன்னைக்கு அவனுக்கு முப்பத்தஞ்சு நாற்பது வயசானதுக்கப்புறம் பொண்ணு தரும்போது இவ்வளோ வயசான மாப்பிள்ளைக்கு பொண்ணு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு தன்னோட ஆசை எல்லாத்தையுமே தியாகம் பண்ணக்கூடிய ஒரு தலைமுறை இருந்துச்சு ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்க பாருங்க நான் ரீல்ஸ் எடுக்கணும் இன்ஸ்டாகிராம் ரீல் ரீல்ஸ் போட்டு நான் லைக் வாங்கணும் அதனால எனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் நீ பைக் வாங்கி கொடு இல்லைன்னா கையெழுத்து நான் செத்து போயிருன்னு சொல்லி இப்படி மிரட்டக்கூடிய ஒரு கேடுகட்ட சமூகம் தான் இன்னைக்கு உருவாயிருக்கு இதுல இப்ப குறிப்பா இப்ப சமீப காலங்களில் இந்த ரீல்ஸால் நடந்த ஒரு சில சம்பவங்களை சொல்றான் பாருங்களேன் மத்திய பிரதேசத்துல ஒரு பதினோரு பன்னெண்டு வயசு இருக்கக்கூடிய சின்ன பசங்க அவனுங்க தொடர்ந்து இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு இதுக்கு நிறைய லைக் வரக்கூடிய பசங்க கொஞ்சம் ஸ்டண்ட்டு அதாவது சண்டை போடுறவன் சண்டை காட்சிகள் இதெல்லாம் வச்சு ரீல்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பசங்க இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது ஒரு சண்டை காட்சி மாதிரி ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது ஒரு காலி கிரவுண்டு இந்த கிரௌண்ட்ல அந்த ஃபைட் சீன் மாதிரி எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணாங்க அப்போ ஒருத்தன் தூக்கில் தொங்குற மாதிரி மற்ற சிலர் வந்து காப்பாத்திர மாதிரி இதை அவங்களோட கான்செப்ட் மாதிரி வச்சிருக்கானுங்க அப்போ ஒருத்தனை அதே மாதிரி தூக்கில் தொங்க விட்டானுங்க எல்லாம் செட்டிங் பண்ணி கழுத்துல மாட்டாத அளவுக்கு ஒரு மாதிரி செட் பண்ணியிருக்கானுங்க ஆனா அவனு தூக்கில் தொங்க விட்டதுக்கு அப்புறம் அது உண்மையில கழுத்தை போட்டு இருச்சு கழுத்த போட்டு அதாவது தூக்கில் தங்குமா கையை கால ஆட்டி அடிக்கிற மாதிரி இவங்களோட பிளான் இதான் கான்செப்ட்டு ஆனா இவன் உண்மையில கழுத்துல மாட்டிக்கிட்டு அவன் உயிரை துடிச்சி கதறி இருக்கிறான் கூட இருக்கிற பசங்களா ஆஹ் தத்ரூபமா நடிக்கிறாயா அப்படின்னு சொல்லி கூட இருக்க பசங்க அவனோட அவனை நடிப்பை ரசிச்சு வீடியோ எடுக்கிறாங்க அப்புறம் வீடியோ எல்லாம் எடுத்து முடிச்சு அவனை போய் பார்த்தோம்னா பேச்சு மூச்சு இல்ல அப்படியே நடப்போணுமா அப்படியே கடக்கிறான் அதுக்கப்புறம் இவங்க ஏதோ எதோ ஆயிரத்தி சொல்லி கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டானு அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலிக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு பிள்ளையை காப்பாத்திட்டு கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறாங்க ஹாஸ்பிட்டலில் சொல்றாங்க உங்க புள்ள ஏற்கனவே செத்து போச்சு அப்படின்ட்டு அப்போ ஒரு ரீல்ஸ் மோகத்துக்காக ஒரு புள்ள அநியாயமா தூக்கல செத்து போகக்கூடிய நிலைமை பதினோரு வயசு அந்த பையனோட வயசு அதே மாதிரி பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிராவில் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு பேர் வந்து அன்வி கம்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இருபத்தாறு வயசு பொண்ணு இந்த பொண்ணுக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஒரு ரெண்டரை லட்சம் ஃபாலோவர்ஸ் இந்த பொண்ணுக்கு இருக்குது அதாவது இந்த பொண்ணு வந்து எப்படின்னா திடீர்னு முளைச்ச திருச்சாணி இதுக்கு நினப்பு போகிற போற இடமெல்லாம் ஃபோட்டோ நான் நான் இன்னைக்கு இந்த சாப்பாடு சாப்பிட்டேன் நான் இன்னைக்கு இங்க தூங்குனேன் இன்னைக்கு இந்த கலர்ல ட்ரெஸ்ஸு போட்டேன்னு சொல்லி சாப்பிட்றது தூங்குறது எல்லாத்தையுமே இன்ஸ்டாகிராமில் காட்டிக்கிறது இப்படி போகும்போது என்ன செஞ்சிருக்குது ஒரு அங்க மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஃபால்ஸ் கிட்டத்தட்ட முந்நூறு அடி உயரம் அந்த ஃபால்ஸ்ல போய் நான் டான்ஸ் ஆடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேகங்கா இருக்குது மின்னல் சிரிக்குதுன்னு ஏதோ ஒரு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடி இருக்குது இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த தண்ணில கால் ஸ்லிப் ஆயிருச்சு கால் ஸ்லிப் ஆகி முன்னூறு அடி பள்ளத்துல இருந்து அந்த புள்ள கீழே விழுந்துருச்சு அதுக்கப்புறம் தீயணைப்பு படையினர் எல்லாம் வந்து வந்து கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் போராட்டம் ஆறு மணி நேரம் போராடி அந்த பிள்ளைய போய் காப்பாற்றும் போது வெறும் பொணமா வெறும் சடலமா தான் அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்தாங்க ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இந்த அளவுக்கு அவங்களோட நிலைமையை கொண்டு போய் விட்டுருச்சு இதோட ஒரு பெரிய கொடுமை அதாவது ஊர்ல இருக்கக்கூடிய கிரிஞ்சிகளே எப்படி இருக்குன்னா உத்தரப்பிரதேச கிருஞ்சி எப்படி இருக்கும் அப்போ பாருங்களேன் உத்தரப்பிரதேசம்ல இருக்கக்கூடிய லக்கிம்பூரில் அகமதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பையன் இந்த பையனுக்கு ஒரு இருபத்தாறு இருபத்தேழு வயசு பையன் அவன் அவனோட ஒய்ஃபு அவனுக்கு ஒரு மூணு வயசு குழந்தை இந்த மூணு பேரோட சேர்ந்து ரயில்வே ட்ராக்ல போய் நம்ம பேர் ரீல்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி மூணு வயசு பிள்ளைய கூட்டிட்டு போய் ரயில்வே ட்ராக்ல போயிட்டு இந்தி பாட்டை போட்டுட்டு ஒரு ரீல்ஸ் பண்ணியிருக்காரு இவனோட கவனம் முழுக்க இங்க செல்போன்ல ரீல்ஸ் எடுத்து இதுலேயே தான் கவனம் இருந்துச்சு முதலவிக்கு பின்னாடி வந்த ரயில பத்தி தெரியல பின்னாடி ரயில் அங்க ஹார்ன் அடிச்சிருக்குது இவர் வந்து இங்க பாட்டுல போட்டு விட்டார் இல்லையா இந்த பாட்டுலயே ஒரு மூடு ஃபுல்லா இங்க பாட்டுலயே இருந்தது பின்னாடி வந்த ட்ரெயின் தெரியல அடிச்சு வந்த எக்ஸ்பிரஸ் அடிச்சு தூக்குனதுல மூணு மகாலி இவனுடைய இந்த இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் வாங்கணுன்ற ஆசைக்காக அந்த மூணு வயசு குழந்தை உட்பட அவனோட மனைவி இவன் மூணு பேருமே இறந்துட்டு போயிட்டாங்க கடைசியில் ரயில்வே போலீஸ் வந்து மூணு பேர் சடலத்தை அள்ளி வாரிட்டு போகக்கூடிய அளவுக்கு அங்க ஒரு நிலைமை நடந்துச்சு இதே மாதிரி மகாராஷ்டிராவில் நடந்த ஒரு சம்பவம் மகாராஷ்டிராவில் சுவேத்தான்னு சொல்லி ஒரு பொண்ணு ஐடியில் வேலை செய்யக்கூடிய ஒரு பொண்ணு இந்த பொண்ணுமே அதே மாதிரிதான் ஒரு மலை உச்சில போயிட்டு நான் மலை உச்சில போய் காரை வந்து ரிவர்ஸ்ல நான் ஓட்டி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி காரை ரிவர்ஸ்ல ஓட்டி காட்டி இதை அவங்க ஃப்ரெண்ட் வீடியோ எடுத்து இது இன்ஸ்டாகிராம்ல போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறாங்க கடைசியில் அந்த பொண்ணு என்ன பண்ணா ரிவர்ஸ் அழுத்துறதுக்கு ஆக்சிலேட்டர் அழுத்திருச்சு ஆக்சிலேட்டர் அழுத்தினோட வண்டி முன்னாடி போய் அப்படியே மலையில இருந்து கீழே போய் உழுந்து அவ்வளவுதான் அந்த பொண்ணு காரோட அந்த பொண்ணு இறந்து போகக்கூடிய இப்பேற்பட்ட சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு ஆக மொத்தத்துல இன்னைக்கு உலக அளவுல நம்ம ஒரு சென்சஸ் நம்ம பார்த்தோம்னா உலக அளவுல இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தக்கூடிய ஒரு நாடு அப்படின்னா இந்தியாவில தான் அதிக அளவுல இன்ஸ்டாகிராம் பயன்படுத்திட்டு இருக்காங்க பயன்படுத்துறது பிரச்சனை இல்லை அந்த பயன்பாட்டுக்கு அடிமையாகிறது தான் இங்க பிரச்சனை இன்னைக்கு எந்த அளவுக்கு பசங்க அடிமையாகி போயிட்டாங்க அப்படின்னா பிள்ளைங்க சாப்பிடும் போது கூட இன்ஸ்டாகிராம்ல அப்படி அப்படி தள்ளி தள்ளி ஈஸியா தள்ளி விட்டுறாங்க வீடியோ பிடிக்கல அப்படி அப்படி சொல்லி இப்படி வெறும் தள்ளி தள்ளியே தன்னோட வாழ்க்கையை தள்ளிட்டு இருக்கிறாங்க சின்ன சின்ன குழந்தைகள் கூட இன்னைக்கு போனை ஒழுங்காக கொடுத்துறாங்க அந்த பிள்ளைங்க சாப்பிடும் போதும் போனை தள்ளிக்கிட்டே இருக்குது அந்த பிள்ளைங்க நைட்டு தூங்கும் போதும் அப்படி தள்ளிக்கிட்டே அப்படியே பார்த்துக்கிட்டே தான் தூங்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த அளவுக்கு இன்ஸ்டாகிராமில் அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை உன்னொன்ன அந்த இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடக்கூடிய அந்த கிரிஞ்சி பசங்க அவனுக்கு என்ன பண்ணுறாங்க எனக்கு லைக்ஸ் கிடைக்கணும் இந்த லைக்ஸுக்காக என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் கிரிஞ்சித்தனம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டு இருக்கான் ஒருத்தன் மூஞ்சில கரிய பூசிக்கிறான் மூஞ்சில கறி போட்டு இப்பேர்பட்ட கோமாளித்தனம் பண்றான் இன்னொருத்தன் எங்க வேணாலும் வழியில் நான் போய் டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி எப்பேற்பட்ட கூட்டம் இருந்தாலும் சரி பொது வழி இருந்தாலும் சரி அங்க கோமாளித்தனமாக டான்ஸ் இன்னும் சிலர் பக்கெட்ல தண்ணியை வச்சுக்கிட்டு பைக்ல போயிட்டு பக்கெட்ல நடு ரோட்ல குளிச்சுக்கிட்டே போகக்கூடிய இது மாதிரியான சாகச வேலைகள் இன்னும் சிலர் வீலிங் தூக்கிட்டு போறான் இன்னொரு குடும்பம் என்னன்னா அந்த சேலஞ்சுன்னு சொல்லி ஒரு குரூப் ஒண்ணு சுத்தம் இது எப்படின்னா இங்க கீழ கமெண்ட்ல போடுவாங்க இந்த சேலஞ்சு பண்ணுங்க அப்படின்னு செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுல அன்னைக்கு ஒரு சேலஞ்சு பார்த்தேன் ஒரு அக்கா ஒன்று அக்கா நீங்க பப்ளிக் டாய்லெட்ல போய் பிரியாணி சாப்பிடுங்க அப்படிங்கிறது இதுவும் என்ன செய்யுது இப்ப வீடியோ எடுத்துக்கிட்டு போயிட்டு பப்ளிக் டாய்லெட் தேடி போய் ஒரே நாச்சம் முடிச்ச கூசில போயிட்டு அங்க போய் பிரியாணி ஒரு பொட்டலம் பிரியாணி கொண்டு போய் அந்த நாச்சம் முடிச்ச பப்ளிக் டாய்லெட்ல போயிட்டு பிரியாணி சாப்பிடணும் இப்படி சாப்பிட்டா இந்த மூஞ்சிக்கு லைக் கிடைச்சிரும் அப்படிங்கிறதுக்காக ஏற்பட்ட லைக் மோகங்கள் இதை விட ஒரு பெரிய வைத்தறிச்சல் என்ன தெரியுமா ஒருத்தர் ஒரு நல்ல அப்படி பஃப்னு வச்சுக்கிட்டு ஒருத்தர் சுத்திட்டு இருப்பான் எல்லா பாட்டுக்கும் அவர் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு டப்பிங் இவர் இருப்பாரு பாட்டு பாடல எல்லாம் ஆடல அந்த படத்துல வரக்கூடிய காட்சியர் இங்கே நடிச்சு கேட்டாரு அவ்வளவுதான் இப்படி பண்ணக்கூடிய ஒரு கிரிஞ்சி இந்த கிரிஞ்சியை ஒரு காலேஜில் சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க அந்த காலேஜில் பண்ணணும் பொம்பளை பிள்ளைங்களாம் ஐயோ ஐயோன்னு சொல்லி போய் செல்ஃபி எடுக்கிறது என்ன அவரை பிடிக்கிறது என்ன சொல்லி ஒரே கூட்டம் இதில் வைத்தறிச்சல் என்ன தெரியுமா இவனோட ஒரு வீடியோ கீழ ஒரு கமெண்ட் வருது அதுல ஒரு பொம்பளை பிள்ளை கமெண்ட் போடுது நான் கர்ப்பமான உன்னால தான் கர்ப்பமானோம் உன்னோட பிள்ளைய நான் என் வயிற்றுல சுமக்கணும் அதுதான் நான் பெரிய பெருமையா நினைக்கிறேன்னு சொல்லி இந்த இன்ஸ்டாகிராம் கிரிஞ்சுகளுக்கு இப்பேற்பட்ட ஒரு முட்டாள்தனமான ரசிகர் கூட்டம் இன்னைக்கு உருவாயிட்டு இருக்குது அதனால தயவு செஞ்சு ஒவ்வொரு பெற்றோர்களும் நம்ம பிள்ளைங்க அந்த போன்ல ஏதாவது பயன்படுத்துறாங்க யார் கூட பழகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த கண்காணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் சின்ன பிள்ளைங்களை அவங்களுக்கு முறையான கல்வியறிவு கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோரோட கடமை இப்படி முறையான கல்வியறிவு இல்லாத என்ன ஆகுதுன்னா சினிமா நடிகர்களையும் இது மாதிரியான இன்ஸ்டாகிராம் கிரிஞ்சுகளையும் தன்னோட முன்மாதிரியா வச்சுட்டு போயிடுறான் அவன மாதிரி நான் முடி வளர்க்கணும் அவன மாதிரி நான் கிழிஞ்சு போன பேண்ட் போட்டு சுத்தணும் அவனை மாதிரி நானும் பைத்தியக்காரனா அலையணும் அப்படின்னு சொல்லி இப்பேற்ப ஒரு பைத்தியக்கார தலைமுறை தான் உருவாயிட்டு வருது அதனால நம்ம யாரை பின்பற்றணும் அந்த மாடலை காட்ட வேண்டியது இன்னைக்கு ஒவ்வொரு பெற்றோருக்கு ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல ஒரு வாசகர சொல்றது ரொம்ப சரியா இருக்குன்னு நினைக்கிறேன் நபிகள் நாயகன் சொல்லியிருக்கிறாங்க உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய செல்வத்திலேயே ஆகச்சிறந்த செல்வம் மிகச்சிறந்த செல்வம் முறையான கல்விதான் அந்த பிள்ளைகளுக்கு கல்வி அறிவை கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமைன்னு சொல்லியிருக்காங்க அதனால அந்த பிள்ளைகளுக்கு நம்ம முறையான கல்வியை முறையான பகுத்தறிவு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த பிள்ளைகள் கண்ணியமான ஒரு பிள்ளைகளா இந்த சமூகத்துக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளா மாறும் அதை விட்டுட்டு என் பிள்ளை இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்தா பிள்ளை ஒழுங்காக சோர் சாப்பிடுறது அப்படின்னு சொல்லி இப்படி இன்ஸ்டாகிராம் பைத்தியங்களா நம்ம பிள்ளைகளை வளர்த்தோம்னா கடைசியில இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ல போய் அள்ளிட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை தான் வந்து நிற்கும் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்ய இணைந்திருப்போம்